வணக்கம். இன்னைக்கு நெல்லை வில்லேஜ் ஃபுட்ல சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆட்டுக்கால் பாயா அப்படின்னாலே வந்து நாக்குல எச்சி ஊறும். ஆட்டுக்கால் பாயா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பெப்பர் தூளை கொஞ்சம் தூக்கலா போட்டு கமகமன் மணக்க ஆட்டுக்கால் பாயா செஞ்சு அதோட இடியாப்பமும் ஆப்பமும் சேர்ந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா வந்து அதிலே வந்து நிறைய கொழுப்பு வரும். அதனால ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ரெண்டு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இது வந்து தாளிக்கிறதுக்காக. இப்போ இதோட வந்து நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தோட ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது வதக்கிடலாம். இது கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது வந்து ஃப்ளேவருக்காக. ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நான் இதில் வந்து மிளகுத்தூள் தான் அதிகமாக போட்டு செய்ய போகிறேன், அதனால நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சும்மா கலருக்காக. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரெண்டு தக்காளியும் சேர்த்துடலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து ஒரு 10 விசில் வந்து 15 விசில் விட்டால் தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 10 விசில் விடலாம், 10லேருந்து 15 விசில் விடலாம். அப்போ தான் வந்து கால் நல்லா வேகும். ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். கால் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கால் மூடி தேங்காய் எடுத்து அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன். அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஆட்டுக்கல் பாயாக்கு வந்து மிளகுத்தூள் போட்டிங்கன்னா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கால் வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகம், அதனால் வந்து பெப்பத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் பெப்பத்தூள் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் தேங்காயோட ஸ்மெல் வந்து போகும். பாயா ரெடியாயிடுச்சு. இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இந்த பாயோட டேஸ்ட்டே வந்து தாளித்து ஊற்றுறதுல தான் தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டு கடிச்சு தாளித்து ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ளேவருக்காக. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து வச்சுருக்கிறத வந்து இதில் ஊற்றிடலாம். ஆட்டுக்கால் பாயா ரெடியாகிடுச்சு. சூப்பராக இருக்கும். அது இட்லியோட இடியாப்பத்தோடு சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.